விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞான முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 12ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2022 பங்குனி மாதம் 29ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் ஆயில்ய நட்சத்திரத்தில் காலை 6:47 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறமேல் மக நட்சத்திரத்துக்கு அவர் சென்றடுறார். மக நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை துவங்கிடுறார். அப்போது பூராட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் சந்திராஷ்டமம்ங்கிறது இன்னைக்கு பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நம்ம சொல்ல முடியும். நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது உத்திராடம் பூராடம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள் இன்னும் சக்தி விகடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அப்படி ஒரு அழுத்த அழுத்திட்டு இந்த பெல் ஐக்கானையும் கிணின்னு அடிக்கலாம். மணி அடிக்கிறது நல்லது இல்லை ஒரு விதத்தில். இந்த வெண்கல சப்தம் அப்படி மகத்துவம் வாய்ந்தது. அந்த பெல் ஐக்கானை சொல்லி அழுத்தி உங்கள் ஆதரவை சக்தி விகடனுக்கு நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம். இதற்கு கட்டணம் எதுவும் கிடையாது, மனசார செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். சரி, நம்ம நேயர்கள் உத்திராடம் பூராடம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி இந்த உயரமான விஷயங்கள் கொஞ்சம் வெயிலில் நின்று அதிகமாக வேர்த்து கசகசன்னு ஒரு இடத்துல மாட்டிக்கிறதோ, இல்லை ஒரு டிராஃபிக் ஜாமில் முன்னையும் போக முடியாமல் பின்னையும் போக முடியாமல் ஜாம் ஆகிக்கிற விஷயமோ, சாப்பிட்ற ஜாம் இல்லை டிராஃபிக் ஜாம் ஆகிக்கிற விஷயமோ இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பலனாக அறுதிட்டு சொல்ல முடியும். அதே மாதிரி மாடிப்படிகட்டுகள் லேஃப்ட் பரன் கொஞ்சம் உயரமான இடங்களில் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய பொறுப்பு நிச்சயமாக உண்டு. கைகள்லேருந்து பொருட்கள் தவறவிடப்படக்கூடிய நிலை அப்படிங்கிறது கூட ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி கொஞ்சம் இரும்பு பொருட்களின் மீதோ இல்லை உஷ்ணமான பொருட்களின் மீதோ மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கே தெரியாமல் இருந்துடும். யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, ஏய் இப்போ லேசாக ஏதோ கீறி இருக்கு, இந்த பார் லேசாக ஏதோ உரசி இருக்குது, இந்த மாதிரி ஷர்ட்டில் ஏதோ பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குங்கிறத சொல்லிடலாம். நம்ம நேயர்கள் யாராவது பூராடம் உத்திராடம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி அதிகாலை நேரத்தில் சூரியனை நமஸ்காரம் செய்து ஒரு 2 நிமிடங்கள் கையெடுத்து கும்பிட்டு பிரார்த்தனை செய்து ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற அந்த சூரியனோட பாடலை காதில் கேட்டுட்டு அதன் பிறகு இன்றைய நாள் அடியெடுத்து வைத்தால் இந்த சந்திராஷ்டமத்திலிருந்து ஒரு சின்ன எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது இருக்குங்கிறத ஜோதிட அடிப்படையில் சொல்லிடலாம். சரி, இப்படி சந்திரன் ஆயுள்யம் மகம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரே, இது ஏ ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? என்ன பலன்கள் இன்றைக்கி நான் எதிர்பார்க்க முடியும்? மேஷ ராசியை பொறுத்த வரையிலும் ஒரு அத்தாரிட்டேட்டிவான ஒரு அதிகாரத்திற்கு உண்டான ஒரு நாளாகவும், குடும்ப உறவுகளை சுற்றி வந்து அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறதும், அவர்களுக்காக ரீசார்ஜ்கள் கொஞ்சம் பில்ஸ் கிளியர் பண்ணுறது, கொஞ்சம் வரவு செலவுகள் செய்கிறது, அதே மாதிரி இந்த கேஷ் கொஞ்சம் கையில் கொடுத்து அன்னைக்கு நாளுக்கு உண்டான செலவை பார்த்துக்க சொல்லி சொல்கிறது, அவர்களுடைய முகத்தில் சந்தோஷத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அமைப்பு, பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சந்தோஷம் பாடக்கூடிய ஒரு நாளாகவும் சௌக்கியம் பேசக்கூடிய ஒரு நாளாகவும் நிச்சயமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வளம் வரும்போது உங்கள்கிட்ட ஒரு 4 பேராவது நின்று டெஃபினட்டாக உங்ககிட்ட சில உதவிகள் கேட்கறதும் உங்ககிட்ட சில கைமாறுகள் கேட்கறதும் நீங்கள் செய்த உதவிகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறதும் வேண்டப்படாத எதிரியை கடந்து வர்றதும் வேண்டப்படாத விரோதியை கடந்து போகிறதும் உங்களுடைய திறமை புத்திசாலித்தனம் மனதில் உள்ள எண்ணங்கள் இதெல்லாம் ரொம்ப பிரகாசமாக வெளிப்படுறதும் அதை சரிவர செய்து முடிக்கிறதும் மனசில் ஆசைப்பட்ட விஷயத்தை சரியான முறையில் சரியான பாதையில் சென்று முடிக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பற்றாக்குறைகளை டிக்கடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இதெல்லாம் ஷார்ட்டு, இதெல்லாம் ரீசார்ஜ், இதெல்லாம் பே அவுட்டு, இதெல்லாம் பே இன்னு, ஆனால் இந்த பே இன் மட்டும் கொஞ்சம் டிலேவாகவே வந்துட்டுருக்கு கார்த்திஜி. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, உலகமே பொருளாதார சரிவை சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு நேரம், இதுலேருந்து மீண்டு வரதுக்கு டெஃபினட்டாக கொஞ்சம் கால அவகாசம் அப்படிங்கிறதாகும். மிதுனராசி நேர்கள் மட்டும் இதுலேருந்து எக்ஸம்ஷன்லாம் கிடையாது. ஆனால் மனதில் சந்தோஷம் சுபிக்ஷம் ஆசைப்பட்ட விஷயங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக மிதுனராசி நேர்களுக்காக உண்டு. குழந்தையோட விதத்தில் நிறைய மகிழ்ச்சி சந்தோஷம், புது முயற்சிகள், புது விஷயங்கள், புதுசாக இருக்கிற ஒரு அறிவு சார்ந்த தேடல், ஒரு அறிவு சார்ந்த
ஒரு ஒரு தேவை அப்படிங்கிறது மிதுனராசி நேயர்களுக்காக இன்னைக்கு காணப்பட்டுட்டு வரும். அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் தனம், குடும்பம், வாக்கு, சந்தோஷம், இனிமையான பொருள் சூப்பராக இருக்கும். வெண்மை நிறம் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி உணவில். அப்போ என்ன அர்த்தம், இனிப்பு, இந்த மில்க் ஷேக், ஐஸ்கிரீம் இதெல்லாமும் இருக்கும். கொஞ்சம் காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதைகள், சில்னஸ் சம்மந்தப்பட்ட உபாதைகள், கால் ஜில்லுன்னு இருக்கிறது, திடீர்னு ஏசி ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறது, மூக்கு அரித்தரித்து தும்மல் வரக்கூடிய ஒரு நிலை, அலர்ஜி, இந்த டஸ்ட் அலர்ஜி இது போன்ற விஷயங்களை கடந்து வரக்கூடிய நிலைங்கிறது இருக்கும். உடலில் சற்று சிறு சிறு உபாதைகள் தொந்தரவுகள் இருந்தாலும் உங்களுடைய மனது, உங்களுடைய தெய்வ பக்தி, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை உங்களை சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கும். உங்களுக்காக அவங்க இன்னும் வாதாடுவாங்க அப்படிங்கிறதையும் என்னால் சொல்ல முடியும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கோபமும் அகங்காரமும் ஜாஸ்தி இருக்கும். நான் சொல்கிறேன், இதை கேள், நான் சொல்லிட்டேன், என் கட்டளையே சாசனம், என் சாசனமே கட்டளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சிம்மராசி நேர்களுக்காக உண்டு. குடும்ப உறவுகளிடையே கொஞ்சம் சில அதிருப்திகள், கொஞ்சம் குறைகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலை, வாத விவாதங்கள், வாத பதிவாதங்கள், ஆனால் உங்களுடைய சொல் சபையில் அரங்கேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் நிறைய பேர்த்த சில விஷயங்கள்லாம் ஒத்துக்க வைக்க வேண்டியதாக இருக்குது. நம்மளை மாதிரியே இவங்கெல்லாம் யோசிச்சுட்டாங்கன்னா இந்த உலகத்தில் வேற்றுமைங்கிறதே இருக்காது இல்லை. ஆனால் கொஞ்சம் மந்த புத்தியாகவே இருக்காங்க எல்லோரும், என்ன பண்ணுறது. அதே மாதிரி கழுத்து பகுதிகளில் சிறு சிறு வலிகள் வரதும், கொஞ்சம் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரியங்களை பார்க்க முடியும் சிம்மராசி நேர்களால். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும். பனிசுமை, ஆங்ஸைட்டி, டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் கடந்து வரக்கூடிய நிலை அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். குடும்ப உறவுகளிடையே சந்தோஷம், சௌக்கியம் பாடக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும், பொருளாதாரம் தேவைக்கேற்ப இருந்தாலும் ஒரு சிறு சிறு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் யாருக்கு தெரியாத மாதிரி வைக்க வேண்டிய அமைப்புங்கிறது நிச்சயமாக இருக்கும். அப்பா, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சுட்டோம், யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக உண்டு. அடுத்து இருக்கிற துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் வெற்றி வேணுமாக போட்டு போகிறாடா எதிர்நீச்சல், இன்றைக்கி செம்ம எதிர்நீச்சல் இருக்கும். டக்கு டக்குன்னு காரியங்களை முடிக்கிறதும் அந்த எதிர்நீச்சலுக்கு உண்டான பரிசு, பாராட்டு, பத்திரம், புகழ் இதெல்லாம் உங்களை தேடி வரும். கொஞ்சம் கால் ரெண்டுலேயும் சக்கரம் இல்லாத ஒரு அமைப்புங்கிறது இருக்கும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். கொஞ்சம் ஓய்வுங்கிறத நாம் தான் கொடுத்துக்கணுமே தவிர அது நமக்கு கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். குழந்தைகளிடத்தில் நிறைய கண்டிப்பு, கெடுபிடி, அவங்களுக்கு ஒரு முன்மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள், முன்மாதிரி உதாரணமாக போகக்கூடிய விஷயங்கள், அத்தாரிட்டேட்டிவான ஒரு நாள் இப்படிலாம் இருந்துட்டு வரும். அகங்காரம், ஆணவம், கோபம், அதிகாரம் இதை மட்டும் கொஞ்சம் மறைத்து வைத்துக்கிறது துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் பொழுதுல சந்தோஷத்தை தரும். அடுத்த இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சொல்லாத சோகம் காலையிலே ஆரம்பிச்சிடும். தர்ம சங்கடம், வாய்தா, ஜவாப், கொஞ்சம் எக்ஸம்ஷன், எக்ஸ்கியூஸ், கொஞ்சம் தள்ளி போடுங்களேன், ஒரு நாலு நாள் டைம் கொடுங்களேன், ஒரு பத்து நாள் டைம் கொடுங்களேன், கொஞ்சம் அப்படியே ரொட்டேட் பண்ணலாம் அப்படின்னு ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறதும், மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறதும், மொத்தத்தையும் தூக்கி ரோட்டில் போட்டு வாரி வலிச்சு எடுத்து திருப்பி வீட்டில் போடக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. ஒரு சின்ன டென்ஷன் அப்படிங்கிறது இருக்கும், பட் ஆனால் சந்தோஷப்படக்கூடிய ஒரு டென்ஷனாக தான் இருக்கும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மரியாதை, கௌரவம் ரெண்டுமே இருக்கும். மனதிற்கு சுகம், அன்புக்குரிய உறவுகிட்ட நீண்ட நேரம் பேசி அவர்கள்ட்ட ஒரு கலந்தாய்வு, ஒரு வழிகாட்டுதல், ஒரு ஒரு சந்தோஷம் இதெல்லாம் பெறக்கூடிய ஒரு தினம் அப்படிங்கிறது இருக்கும். கௌரவம், பாராட்டு, புகழ் பெருமை இதெல்லாம் தேடி வரும். அக்கம் பக்கத்தினிடையே சுமூகமான உறவு, குடும்ப உறவுகளிடையே உங்களுடைய கௌரவம் தூக்கி பேசப்படக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் செரிமானத்தில் அவ்வப்போது சிறு சிறு உபாதைகள், தொந்தரவுகள் காணப்படுமே தவிர பெரிய அளவுக்கு சிரமம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, தேகப்பயிற்சி, கொஞ்சம் உடல் வியர்க்கிற அளவுக்கு சில விஷயங்கள் செய்யும் பொழுது டெஃபினட்டா நன்மைங்கிறது பிறக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் சூடு, சுரணை, கோபம், ரோஷம் இதெல்லாம் வேணாம், டப்பு டப்புன்னு நம்ம கோபப்பட்டுட்டோம் அப்படின்னா பாத்திரம் உடஞ்சி போயிடும். பாத்திரம் உடஞ்சிதான் பாத்திரத்தில் இருக்க பொருள் வீணா போயிடும். குடும்ப நலன்கள் கருதி, உறவோட நலன்கள் கருதி சில விஷயங்கள் விட்டு கொடுத்து போறதே மகரத்துக்கு மேன்மை தரக்கூடிய நிலைங்கிறது உண்டு. உண்மை, உழைப்பு, உயர்வு, நோ கிராஸ்கட்ஸ், நோ ஷார்ட்கட்ஸ், நோ காசிப்ஸ் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இன்றைய நாளுங்கிறது கொஞ்சம் நிம்மதி தரக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. இதில் ஏதாவது ஒரு விஷயம் மாற்றிட்டீங்க இல்லை ஏமாற்றிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்பு தரக்கூடிய நிகழ்வுங்கிறது மகர ராசிக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கும்பராசியை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் குழப்பம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இன்றைக்கி காலையில் மதிய பொழுதுக்கு அப்புறமா கொஞ்சம் தெளிவுங்கிறது இருக்கும். ஒரு டென்ஷன், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், கொஞ்சம் வேகமாக செயல்பட்டு முடிக்கலாமா, கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக, சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக அப்படிங்கிறது, கொஞ்சம் பண விரயங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அதை எழுதி பார்க்கறதும், கொஞ்சம் வரவு செலவுகளை கொஞ்சம் நிதானம் செய்கிறதும், கொஞ்சம் சோம்பேறித்தனத்திற்கு இடம் கொடுக்காமல் இன்றைக்கி நாள் அமைச்சுக்கிட்டாலே கும்பராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம், சௌக்கியம் இதெல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு குழப்பங்கிறது காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நீடிக்கும். அதில் தெளிவுங்கிறது டிசிஷன் மேக்கிங்கில் எடுக்க முடியாது. அது அலுவலக பணியாகவும் இருக்கலாம், வீடு சார்ந்த விஷயமாகவும் இருக்கலாம்.
அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு நாள் சந்தோஷமா இருக்கும், சுறுசுறுப்புங்கிறது இருக்கும். எவ்வளவு அலைகிறீர்களோ அவ்வளவுக்கு இன்னைக்கு நாளில் ஆதாயம்ங்கிறது உண்டு, ஒரு சின்ன விரயமும் உண்டு. வரவுக்கேற்ற லாபம்னு சொல்கிற வரவுக்கேற்ற செலவுன்னு சொல்கிறத விட செலவுக்கேற்ற வரவை தேடி போக வேண்டிய அமைப்பு மீனராசிக்காக உண்டு. சிறு சிறு ஆதாயங்கள், சிறு சிறு லாபங்கள், சிறு சிறு வணிகங்கள், கமிஷன், ஏஜென்சி, வட்டி தொழில், வாடகை தொழில், வாடகை தொகை, சீட்டு தொகை, இதெல்லாம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி கொஞ்சம் வருட பிறப்பை நோக்கி கொஞ்சம் பிரயாணங்கள் இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதும், அடுத்தவர்களோட பிரயாணங்களையும் முடிவு பண்ணுறதும், அவர்களுக்காக சில விஷயங்கள் பேசக்கூடிய அமைப்பு இன்றைக்கி மீனராசிக்காக நிறையவே உண்டு. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கரர் அருளனும் அவரை பிரார்த்தனை செய்து கொண்டு ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய பாதத்தை தொட்டு நமஸ்காரம் செய்து தாயாரிடம் ஆசீர்வாதம் பெற்று சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனையும் உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.